வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மெல்லத்தான் திறக்கும் மனக்கதவு எபிசோட் 148. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தேவும் பிரியம் லஞ்சுக்கு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. தேவ் ஆண்டிக்கு அம்மாவை பற்றி தெரிஞ்சும் ரியலாக ஓகே சொல்லிட்டாங்களா? பிரியா செக்ஸில் இடிச்சு, இப்படி ஒரு ஹேண்ட்ஸமான பையன் யாராவது மாப்பிள்ளையே வேணான்னு சொல்லுவாங்களா? தேவுக்கு பிரியா அவனை அன்எக்ஸ்பெக்டாக செக்ஸில் தொடவும் சடன் பெட் ரைஸாக இருக்குது. தன்னறியாமல் அவள் கைகளை ஹோல்ட் பண்ணிக்கிறான் பிரியா. ஸோ அம்மா எப்போ அப்பாக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. என் எக்ஸாம் முடிச்சு நானே பேசுகிறேன், நீ அதுக்குள்ளே உன் வீட்டில் நம்மளை பற்றி சொல்லிவிடு. தேவ் டெஃபினெட்லி நான் அப்பாக்கிட்டையும் வீட்டில் பெரியவங்கக்கிட்டையும் பேசுகிறேன். பிரியா எனக்கு என் அம்மா இப்போ நம்ம விஷயம் தெரிஞ்ச பிறகு உங்கள்கிட்ட எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்க ஆர்வமாக இருக்குது. தேவ் அச்சோன்னு எப்படியாவது அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணுமே, கொஞ்சம் டென்ஷனாக சொல்கிறான். பிரியா நீயாக இருந்தாலே உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும், ஸோ ஜஸ்ட் சில் மை டியர்னு நான் ஒரு கையை அழுத்துறா. பிரியா டியர்னு சொன்னதும் தேவுக்கு அப்படியே வானத்தில் பறக்கிற ஃபீல். கரெக்டாக பேரர் ஃபுட் கொண்டு வரேன். ரெண்டு பேர் அப்போ தான் இன்னும் கையை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரெண்டு பேருக்கு வைக்க வர தேவுக்கு பிரியாவை அப்படி பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. டைம் ஆனதை ரிலீஸ் பண்ணி ரெண்டு பேரும் சீக்கிரமாக லஞ்ச் சாப்பிட்டுட்டு மனசே எல்லாமே கிளம்புறாங்க. வீட்டில் ஆஃப்டர் லஞ்ச் வனஜா குறுக்கு நெடுக்குமா நடந்துகிட்ருக்காங்க. வனஜா மைன்வேஸ் இப்படி வீட்டில் முடங்கி இருந்தால் என்ன யூஸ்? ஆஃபீஸ்க்கு போய் பிட்டிங் அமௌண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு நந்தினிக்கு பாஸ் ஆன் பண்ணணும். கமான் வனஜா சேர் அப்படின்னு தனக்கு தானே மாறலாம் பூஸ்டப் பண்ணிவிட்டு தேவ் ஆஃபீஸ்க்கு வராங்க. பிரியாவை மீட் பண்ணிவிட்டு அவளை நினச்சி ட்ரீம் வேர்ல்டிலேருந்து தேவை மே கம்மின்னு வனஜா குரல் ரியாலிட்டி கொண்டு வருது. தேவ் மார்னிங் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருந்தது. ஐ வாஸ் யூ தேர், நீங்கள் ப்ராம்ப்டாக வருவீங்கன்னு நினச்சின்னு கோபமாக சொல்கிறான். வனஜா ஐ வாஸ் நாட் ஃபீலிங் வெல், கேர்ஃபுல்லாக தேவன் உரிமையாக கூப்பிட்றதை அவாய்ட் பண்ணுறாங்க. சி இஸ் நாட் டேக்கிங் அட்வான்டேஜ்னு சீன் போடுறாங்க. தேவ் ஓகே கோ த்ரோ லாஸ்ட் 5 இயர்ஸ் பிடபிள்யூ ஃபைல் அண்ட் நம்ம கொட்டேட் பண்ண அமௌண்ட் அனலைஸ் பண்ணி சட் மீடியா டீட்டெயில்டு ரிப்போர்ட் பை டுமாரோ. வனஜா ஓகேன்னு ஃபீபிளாக சொல்கிறாங்க. வனஜா மைண்ட் வைஸ் சே தலை எழுத்து, இது கூட இந்த வேண்டாத வேலை. டே தேவ் எனக்கு இந்த வருஷம் பில்டிங் அமௌண்ட் தெரிஞ்சால் போதுண்டா, நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். எனக்குன்னு வந்து வாட்சி மனசுக்குள்ளே முழுங்கிக்கிட்டு ஃபைலோடு அவங்க சீட்டுக்கு போகிறாங்க. அரௌண்ட் 3 PM ஆதி பார்வதி கேபினுக்கு வராரு. பாவம் பார்வதி வாஷ்ரூமில் வாமிட் பண்ணிவிட்டு வெளியே வரான். அவளுக்கு லேசாக தலை சுற்றுது. ஆதி பதட்டமாக அவளை தாங்கி பிடிச்சி தன் லேபில் உட்கார வச்சுக்கிறாரு. பார்வதி ஃபேஸை தன் மேலே சாய்ச்சிக்கிட்டு அவள் செக்ஸில் தடவி தராரு. ஆதி ஏன் குட்டியமாக நான்வெஜ் சாப்பிட்டேன், இப்போ சரிக்கல பாருன்னு பரிவு காட்டிக்கிறாரு. பார்வதி நான் இல்லை மாமா, எல்லாம் இந்த கார்த்திக் தான், அவன் அப்படியே உங்களை மாதிரி ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறான். பார்வதி க்யூட்டாக சொல்ல ஆதி சிரிச்சுட்டு அவள் தலையை கோதி விடுறாரு. அவளுக்கு செக்ஸில் அழுத்தி கிஸ் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் ஹக் பண்ணி ஃபியூ மினிட்ஸ் சைலண்ட்டாக என்ஜாய் தேர் மூமெண்ட்ஸ். டோர் நாக்கிங் சவுண்டும் தங்கச்சிமான் ஷாம் வாய்ஸும் கேட்குது. ஆதி ஒன்று ஒன்று எப்படி தான் கரெக்டாக டைம் பண்ணுறானோ, இங்கே ஏதாவது கேமரா வச்சுருக்கானோ அழுதுகிட்டே டோரை திறக்கிறாரு. ஷாம் பார்வதி ஃபேஸை பார்த்து பதட்டமாக என்னாச்சுமான்னு கேட்டுகிட்டே உள்ளே வராரு. ஆதி ஒன்றில்லடா வாமிட்டிங் ஸ்டார்டட், கொஞ்சம் நேரத்தில் செட்டில் ஆகிடும். ஆதி கேன்டீனில் லெமன் ரெட் ஆர்டர் பண்ணுறாரு. அகிலா பார்வதி கேபினை க்ராஸ் பண்ணுறாங்க. ஆதி குரல் கேட்டு உள்ளே வராங்க. பார்வதி சோஃபாவில் கண்ணை மூடி உட்காந்துருக்கா. அகிலா பார்வதி டயர்டாக இருக்கிறத பார்க்குறாங்க. அகிலா என்னாச்சு ஆதி, அவளுக்கு ஆஃப்டர்நூன் ஏதோ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கா, இல்லாட்டி வர சொல்லி நான் வீட்டுக்கு தான் கிளம்புறேன், அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். பார்வதி அப்போ தான் அகிலா குரல் கேட்டு திடுக்கிட்டு எந்திரிக்கிறா. அகிலா அவளை உட்காருன்னு சாட கட்டுறாங்க. ஆதி பார்வதி வீட்டுக்கு போகிறேன்னு பார்வதியை பார்க்குறாரு. பார்வதி சரிமாமா எனக்கு ஆஃப்டர்நூன் ஃப்ரீ தான், மற்ற வேலையை வீட்டில் போய் பார்த்துக்குறேன். அகிலா நான் காரில் வெயிட் பண்ணுறேன், கூட்டிகிட்டு வாதின் வெளியே போகிறாங்க. ஷாம் பார்வதி திங்ஸ் எடுத்துகிட்டு முன்னாடி போக ஆதி பார்வதி ஹிப்பை பிடிச்சி தடுத்து நிறுத்துறாரு. ஆதி லோட்டோன் பொண்டாட்டி க்ரெஸ் கொட்டது உடனே என்னை விட்டுட்டு ஹாப்பியாக கிளம்பிட்டியா, இதுக்கு நைட் உனக்கு பெரிய பனிஷ்மெண்ட் இருக்குடி, ரெடியாக இரு
வீட்டுக்கு போனதும் ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ ஏகேவை தூங்க சொல்லு, சரியா? நோ மோர் ஸ்வீட் ஆர் நான்வெஜ் டுடே. நான் சீக்கிரமே வர ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாரு. பார்வதி சரின்னு தலையாடுறா. ஆதிஷாம பார்வதி காரை கூட்டிகிட்டு வராங்க. சுந்தரம் வந்து பேகை வாங்கிக்கிறாரு. பார்வதி ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்து சீட் பெல்ட் போட்டுக்கிறான். அகிலா அப்பப்போ பார்வதி ஓகேன்னு பார்த்துக்கிறாங்க. பார்வதி கண்ணை மூடி விண்டோவில் சாஞ்சிட்டு வரான். வீடு வந்து சேர்றாங்க. அகிலா இப்போ ஓகேவா இருக்கியா? இன்னும் தலை சுற்றுதா? கையை பிடிச்சிக்கிறேன்னு பார்வதியை பார்த்து கேட்குறாங்க. பார்வதி இல்லைம்மா ஐ ஆம் ஃபைன் இறங்குறா, திரும்பவும் கொஞ்சம் தலை சுற்றேன். சுந்தரம் வந்து அவளை தாங்கி பிடிச்சிக்கிறாரு. கை தாங்களா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு. ஹாலில் பாட்டி தத்தா மட்டும் இருக்காங்க. ரேவதியும் சேகரும் வெளியே போயிருக்காங்க. கே அம்மா என்னாச்சும்மா பார்வதி? அகிலா ஒரே வாமிட்டிங் அண்ட் தலை சுத்தலாம் இருக்காத, அதான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். கே அம்மா பார்வதி இப்படி உட்காரு, எதா குடிக்க கொடுக்க சொல்கிறேன். பார்வதி இல்லை பாட்டி, நான் ரூமுக்கு போய் படுக்கிறேன், இப்போ எனக்கு ஒன்றும் வேணாம். கேம்மா மேலே எப்படி போவ, தூக்கிட்டு போக என் பேரை இல்லையேன்னு குறும்பா சிரிக்கிறாங்க. பாட்டி சொன்னதை கேட்டு அகிலா கொஞ்சம் யோசிக்கிறாங்க. பார்வதி ஷையாக தலை குனிஞ்சிக்கிறான். கேம்மா சுந்தரம் நீயே கூட்டிகிட்டு போய் அவளை ரூமில் விட்டுடுப்பா. சுந்தரம் பார்வதியை கூட்டிகிட்டு மேலே ரூமுக்கு வராரு. பார்வதி மேரேஜ் தெரிஞ்ச அப்புறம் இப்போ தான் ஏபி ரூமுக்கு வராரு. பார்வதி ரூமை நேர்த்தியாக வச்சுருக்கிறத பார்க்குறாரு. அங்கே சாமி படமும் அவளோட அம்மா படமும் இருக்கிறத பார்க்குறாரு. சாவித்ரி படத்துக்கிட்ட போய் நிற்கிறாரு. சுந்தரம் மைண்ட் வைஸ் அம்மா ஏற்றுக்காதப்போ என்னால் பார்வதி ஏற்றுக்க முடியல, நீ தான் அவள் கூடவே இருந்து அவளையும் நம்ம பேர பசங்களையும் பார்த்துக்கணும்னு ப்ரே பண்ணுறாரு. சுந்தரம் கண் கலங்குது. சுந்தரம் பார்த்து பத்திரமா இருக்கணும்னு பார்வதியை பார்த்து சாஃப்டாக சொல்லிட்டு வெளியே போகிறாரு. பார்வதி கண் கலங்குது. அம்மா ஃபோட்டோவை பார்க்குறான். சீக்கிரமே எல்லாத்தையும் சரி பண்ணுமான்னு ப்ரே பண்ணிவிட்டு பெட்டில் படுக்கிறான். ஈவினிங் ரேவதியும் கேர்ள்ஸ் எல்லோரும் பார்வதி ரூமுக்கு வராங்க. பார்வதி ஹெல்த்தை பற்றி அக்கறையாக கேட்குறாங்க. பட்டம் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் அண்ட் டீ கொண்டு வராங்க. பார்வதிக்கு ப்ரெட் சாண்ட்விச்சும் ஜூஸும் தராங்க. பார்வதி ஏங்க எனக்கு மட்டும் இது? பட்டமா பெரிய தம்பி ஃபோன் பண்ணி ஸ்ட்ரிக்டாக டயட் சார்ட்டை ஃபாலோ பண்ணணும்னு சொன்னார் பார்வதி. எல்லோரும் சாப்பிட்டுட்டே பார்ட்டிக்கு மெனு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. பார்வதி அவள் பேக்லேருந்து ஒரு ஏ4 ஷீட் தரா. அதில் ஸ்வீட் லிஸ்டெல்லாம் எழுதியிருக்கு. ரேவதி லிஸ்ட்டை கத்தி படிக்கிறாங்க. ஹாட் குலாப் ஜாமுன், ரசமலாய், காஜு கத்லி, மலாய் சாண்ட்விச், மூங் டால் ஹல்வா ஆர் கேரட் ஹல்வா, ஹாட் ஜிலேபி வித் மலாய், பால் பாயசம் ஆர் பாதாம் மேக்கர். லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. ஐஸ்கிரீமில் வெண்ணிலா, சாக்லேட், ஓரியோ ஃப்ளேவர்ஸ் போட்டிருக்கு. பூச்சா ஐஸ்கிரீமில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் போடலையா, அண்ணன் ஃப்ளேவர்டாச்சே. ஆதி இதை கேட்டுகிட்டே உள்ளே வர்றாரு. பார்வதி அதை நான் ரெடி பண்ணி தந்துடுவனே, இப்போ தான் ஆதியை பார்க்குறான். மைண்ட் வயசு நினச்சி கத்தி சொல்லிட்டு தான் ரிலீஸ் பண்ணுறான். ஆதி அவளை குறும்ப பார்க்க க்யூட் டைலாக் பிட்வீன் திம், அதில் காதல் தழும்புது. ஐஸு இவங்களையே நோட் பண்ணுறா. ஐஸ்கிரீமில் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறான். பூச்சா என்னன்னு சொன்னீங்க, நீங்கள் எப்படி ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமை ரெடி பண்ண முடியும்? பார்வதி இல்லை மாமாவை எல்லா ஃப்ளேவரையும் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னேன். சமாளிக்கிற ஆதி பாய்க்குள்ளேயே சிரிக்கிறாரு. ரேவதி வா வெரி ஸ்வீட் லிஸ்ட் பார்வதி. ஆதி ஆன்டி பேப்பர் பேக் சைடு செக் பண்ணுங்கள். ரேவதி பேக் சைட் பார்க்குறாங்க. அதில் சிக்கன் தந்தூரி, சிக்கன் லாலிபாப்ஸ், சிக்கன் 65, சிக்கன் கிறிஸ்பி, எக் 65, எக் மசாலா, மட்டன் குழம்பு, மட்டன் ஃப்ரை, ஃபிஷ் டிக்கா, ஃபிஷ் கோழிவாடா, ஃப்ரிஷ் ஃப்ரை, அப்புறம் சூப்ஸ், ஸ்டார்டர்ஸ்னு லிஸ்ட்டு நீளுது. ரேவதி பிரமிச்சு பார்க்க ஆதி சிரிக்கிறாரு. ஐசு இவளுக்கு ஸ்வீட் கேவரிங்னு தெரியும், எப்போ நான்வெஜ் கேவரிங் ஸ்டார்ட் ஆச்சு? ஆதி நியூ இயரோட விஷ் லிஸ்ட்னு குறும்பாக சொல்கிறாரு. எல்லோரும் வாய் விட்டு சிரிக்கிறாங்க. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.